நம்ம தமிழ் படங்களில் பார்த்திங்கன்னா என்ன தான் தமிழை கிட்டானாலும் வேற லாங்குவேஜ்லேயோ அல்லது வேறு நாட்லேயோ ரிலீஸ் ஆகி சக்க வேடு போட்டால் அது நமக்கெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருக்கும் இல்லைங்களா உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் முத்து முத்துப்படம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே ஜப்பான் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கவனம் ஃபுல்லாக ரஷ்யாலேயும் சைனா பக்கம் திரும்பியிருக்கு ஏன் அப்படின்னா நம்ம லோகேஷ் லோகேஷ்கராஜும் கார்த்தியும் சேர்ந்து பண்ண அந்த கைதி படம் ரஷ்யா ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பெற்றுச்சு அதே மாதிரி ஷங்கர் சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடித்த டூ பாயிண்ட் ஓவும் பார்த்தீங்கன்னா சைனா ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இப்போ அதே வரிசையில் தான் சிவகார்த்திகேயன் தயாரித்து நம்ம அருண்ராஜா காமராஜா இயக்கிய அந்த கணாங்கிற படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குனாங்க நம்ம சீன தமிழர்களும் சீனர்களும் இல்லைங்களா ஏன்னா ரெண்டு பேருமே அந்த படங்களை போய் தியேட்டரில் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எல்லாம் கொடுத்தாங்களாம் இப்போது அந்த வரிசையில் மீண்டும் சைனாவில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது அந்த படம் வேற ஒன்றும் இல்லை இங்கே வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாக இருந்த நம்ம சிம்புவோட மாநாடு படம் தான் இந்த படம் தான் சைனா ரிலீஸ் ஆகும் போது அதனுடைய ஒப்பந்தம் எல்லாம் அந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் முடிச்சுட்டாங்களாம் ஆனால் ஒப்பந்த பிரகாரம் பார்த்திங்கன்னா சில டேம்ஸ் அண்ட்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதன்படி பார்த்திங்கன்னா இந்த படம் உடனடியாக சைனா ரிலீஸ் ஆகல எப்படியும் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான்கு ஐந்து மாதங்கள் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஏற்கனவே நம்ம சிம்பு சென்னையில் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்காரு இப்போது சீனா வரைக்கும் போய் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவரோட லெவல் வேறு லெவல்னே சொல்லலாம் இந்த செய்தி உங்களுக்கு பிரிஞ்சிடுச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கன்வாஸ் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்